மகாத்மா காந்தி அவர்களுடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் மகாத்மா காந்தி தேசிய அருங்காட்சியகத்தினுடைய இயக்குனரும் சென்னை மகாத்மா காந்தி கல்வி கழகத்தினுடைய கௌரவ இயக்குனருமான அண்ணாமலை அவர்களை நாம் இப்பொழுது சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் வந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆட்சிய மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறப்புக்கு அப்புறமும் அவரை பற்றி நம்ம அதிகமாக நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சமீபத்தில் இந்த நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவுக்காக நீங்கள் செய்திருக்கக்கூடிய வேலைகள் என்னெல்லாம் வேலை செஞ்சிருக்கீங்க நூற்றி ஐம்பது இந்த நிகழ்ச்சியை கொண்டாடுவதற்காக நீங்கள் செய்திருக்கக்கூடிய வேலைகள் என்னெல்லாம் வேலைகள் செஞ்சிருக்கீங்க காந்திஜிகளுடைய இந்த நூற்றம்பதாவது ஆண்டு விழாவை இரண்டு வருடங்கள் கொண்டாடணும் அப்படின்னு திட்டமிட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் ரெண்டாம் தேதியில் ஆரம்பித்து அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் முடிக்கிறதுக்கான ஒரு வேலை திட்டங்களை நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே அதுக்கான ஒரு தேசிய நிறுவனங்கள் காந்திய அமைப்புகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு குழுவை அமைச்சு என்ன மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்றதுக்கு திட்டமிட்டிருந்தோம் இதுக்கு எங்களுக்கு அனுபவமாக இருந்ததுன்றது வந்து காந்தியடிகளுடைய நூற்றாண்டு விழா அந்த காந்தியடிகளுடைய நூற்றாண்டு விழாவும் இந்தியா முழுமையும் கொண்டாடினாங்க அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு காந்தியடிகளுடைய நூற்றம்பதாவது விழாவிலையும் கொண்டாடணுன்றதுக்காக விரிவான எங்களுடைய வேலை திட்டங்களை நாங்கள் அமைச்சிருந்தோம் அதில் வந்து என்ன மாதிரி திட்டங்கள் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் மாநில அளவில் என்னென்ன மாதிரியான செயல் திட்டங்களை நம்ம கொடுக்கறது இன்னொன்று எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவாக இந்தியா முழுமைக்குமான திட்டங்களை என்ன கொடுக்கறது மூன்றாவதா வெவ்வேறு அமைப்புகள் இருக்காங்க அந்த அரசாங்க அமைப்புகளும் சரி அல்லது அரசாங்கம் சாராத அமைப்புகளாக இருந்தாலும் சரி அவங்களோட இறைஞ்சி என்ன மாதிரியான திட்டங்களை நாங்கள் கொடுக்குறது அப்படின்னு பல வகையில் நாங்கள் வந்து திட்டமிட்டோம் ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ தேசிய அருங்கா காந்தி அருங்காட்சியகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா காந்தியடிகளை பற்றிய அனைத்து ஆதாரங்களும் அனைத்து புகைப்படங்களும் அதுக்கான அவருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்ககிட்ட தான் இருக்குது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு நாங்கள் திட்டமிட்டோம் இப்போ உதாரணமாக வந்து இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் இருக்காங்க அவங்க வந்து மருத்துவ சம்பந்தமாக ஆராய்ச்சி பைய செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து எங்களுடைய காந்தியடிகளுடைய மருத்துவ குறிப்புகள் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பது வரைக்கும் அவருடைய மருத்துவ குறிப்புகள்ன்றது வந்து அவருடைய பிளட் ரிப்போர்ட் இருக்குது அவங்களோட யூரின் ரிப்போர்ட் இருக்குது அவரோட இசிஜி இருக்குது எல்லாமே எங்ககிட்ட இருக்குது அதெல்லாத்தையும் நாங்கள் அவங்கக்கிட்ட காமிச்சோம் ஒன்றே அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இப்போ ஐசிஎம்ஆரும் நம்ம நேஷ்னல் காந்தி மியூசியமும் சேர்ந்து நாம் இதை ஒரு விழிப்புணர்ச்சியை நம்ம ஏற்படுத்தணும் காந்தி அண்ட் ஹெல்த் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரோக்ராமை நடத்துவோம் அப்படின்னு நினச்சோம் அது வந்து இப்போ ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி ஆகிடுச்சு எல்லா ஐசிஎம்ஆர் சென்டர்ஸில் இருந்தும் காந்தியடிகளையும் க அவருடைய அந்த ஆரோக்கியத்தை பற்றி அவர் சொன்ன பரிசோதனைகள் அது எல்லாத்தையும் பற்றி விரிவான ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அதை வந்து வெளியிட்டாங்க காந்தி நூற்றம்பதுக்கு காந்தியடிகளும் அவருடைய காந்தியன் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வால்யூம் கொண்டு வந்தாங்க ஐஜேஎம்ஆர் இந்தியன் ஜேர்னல் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்சில் இருந்து அது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஆனால் அந்த நிகழ்வுக்கு பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய இயக்குனர்களும் அந்த டைரக்டர் ஜெனரல் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து நம்ம இப்படியே நம்ம விட்டுறக்கூடாது தொடர்ந்து நம்ம வந்து இதை காந்தியடிகளுடைய அந்த ஹெல்த்தை பற்றி அவருடைய கான்செப்டை இளைஞர்கள்ட்ட நாங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி மந்த்ரா ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் தயார் பண்ணோம் இப்போ வந்து இந்த ரெண்டு மாதங்களில் முப்பத்தி ஆறு பள்ளிகளுக்கு போய் அந்த விஷயத்தை நாங்கள் ஐசிஎம்ஆரோட போய் நாங்கள் செய்ய போகிறோம் இது மாதிரி பல திட்டங்களை வந்து நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மகாத்மா காந்தியுடைய மருத்துவம் மகாத்மா காந்திஜி செய்து கொண்ட மருத்துவம் இதை பற்றிலாம் நீங்கள் சொன்னீங்க ஆனால் மகாத்மாவினுடைய வாழ்க்கையில் எடுத்துட்டீங்கன்னா மகாத்மா வந்து ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞராக காந்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த வழக்கறிஞராக இருந்த காந்தி நமக்கு எதை சொல்லி கொடுத்தார் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா ஒரு ஒரு கூட்டத்துக்கு நானும் போயிருக்கேன் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் பேசினதை கேட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அவர் சொல்கிறாரு நான் காந்தியடிகள் வந்து வக்கீல் வேலைக்கு படித்தார் ஆனால் வந்து அவரால் வந்து வெற்றிகரமான ஒரு லாயராக வக்கீலாக அவரால் இருக்க முடியல அதனால தான் அவர் வந்து அரசியலுக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல அல்லது காந்தியடிகளை பற்றிய புரிதல் இல்லாதனால அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டார் ஆனால் நாங்கள் அதை என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த கருத்தை நம்ம எப்படி நம்ம போய் சொல்கிறது எல்லாத்துக்கிட்டையும் குறிப்பாக வந்து இந்த லீகல் ஃப்ரெட்டர்னிட்டி இருக்காங்களே வழக்கறிஞர்கள் குழுமம் இருக்குது அவங்கக்கிட்ட போய் காந்தியடிகள் வழக்காடுனதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சோம் ஏன்னா பொதுவாக வந்து வழக்கு அப்படின்னு சொன்னோன்னையே யார் வந்து பொய் சொல்கிறா அந்த பொய்யை வந்து சிறப்பாக யார் சொல்கிறா அப்படின்றதெல்லாம் வந்து பேசுகிறாங்க ஆனால் உண்மையை மாத்திரமே சொல்லி வழக்காடி அந்த உண்மைக்காக ஜெயிக்க முடியுமா அப்படின்றது காந்தியடிகள் நமக்கு கொடுத்த பாடம் அதை பற்றி நம்ம வழக்கறிங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சோம் ஏன்னா தென்னாப்பிரிக்காவில் அவர் வந்து பயிற்சி பெற்ற காலத்தில் வக்கீலாக வந்து பணி செஞ்ச காலத்தில் அவருடைய மாத வ வருட ஊதியம் வந்து ஐயாயிரம் பவுண்டுன்னு சொல்கிறாங்க ஐயாயிரம் பவுண்டுன்றது இன்றைக்கி நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெருந்தொகை அந்த அளவுக்கு வெற்றிகரமான ஒரு வக்கீல் அதனால் நாங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய உச்ச உயர்நீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றம் அப்புறம் டெல்லி அசோசியேஷன் ஃபார் இது அட்வொகேட் அசோசியேஷன் அவங்க எல்லாரும் கா நேஷ்னல் காந்தி மியூசியம் எல்லாருமே சேர்ந்து இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி ஒரு பெரிய நிகழ்ச்சி அட்வொகேட் காந்தி வக்கீலா காந்தி எப்படி இருந்தார்ன்றதை பற்றி ஒரு கண்காட்சி பண்ணுறோம் அதுக்கான ஒரு சிறப்பு சொற்பொழிவு ஏற்படுத்தியிருக்கோம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த இருபத்தி ரெண்டில் அவருக்கு அவரை கைது பண்ணி தேச துரோக வழக்கு நடக்குது சௌரி சௌரா நிகழ்ச்சிக்கு பின்னாடி அந்த கோர்ட்டு சீனை அப்படியே ஒரு நாடகமாக இப்போ போடுறோம் ஏன்னா அந்த கோர்ட்டில் நடந்த நிகழ்ச்சின்றது சரித்திரத்தில் உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு நிகழ்வு ஒரு குற்றவாளி நீதிபதியை பார்த்து நீங்கள் எனக்கு அதிகபட்சமான தண்டனையை கொடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போங்கள் அப்படின்னு சொன்னது எங்கேயுமே நடக்கலை அப்படி சொன்னதுக்கு பின்னாடியும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் சொல்கிறாரு இந்த வழக்கில் வந்து நான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கிறேன் நான் இந்த சட்டப்படி நான் இந்த பதவியை ஏற்றுக்கிட்டதுனால இந்த சட்டத்துக்கு நான் துணை போறதாக தான் இருக்கணும் அதனால் உங்களுக்கு அதிகபட்சமாக ஆறு ஆண்டு கால தண்டனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு வரும் காலங்களில் வரக்கூடிய அரசியல் மாற்றங்களினால் உங்களுடைய தண்டனை தண்டனைக்காரத்தை குறைத்தாலோ அல்லது தண்டனையை முழுமையாக ரத்து செய்தாலோ சந்தோஷப்படக்கூடிய ஆள் நானாகத்தான் இருப்பேன் அப்படின்னு அந்த ஆங்கில நீதிபதி சொல்கிறார் ஒரு குற்றவாளி விடுதலை பண்ணால் நீதிபதி சந்தோஷப்படுவாரா அவருக்கு தண்டனை கொடுத்த நீதிபதி அப்ப அந்த மாதிரியான சரித்திர முக்கியத்துவமான வழக்குகள் என்னென்ன காந்தியடிகள் நடந்துகிட்டாரு தான் இப்போ அட்வொகேட் காந்தி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் டெல்லியில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் சென்னையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் காந்தியுடன் இணைந்து இந்தியா அகிம்சை என்னும் புதிய முறையை நோக்கி முன்னேறி சென்றது காந்தி இரு கைகளையும் குவித்து இந்திய முறைப்படி வணக்கம் கூறி வருகிறார் சென்னை காங்கிரஸ் கூட்டத்தில் அகிம்சை வழிமுறை பற்றி விவாதிக்கப்பட்டது அகிம்சை மிகவும் தேவையான ஒன்று காந்தியினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு தத்துவம் அப்படிங்கிறது பார்த்தோம் காந்தியினுடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை சென்னையில் நடந்த பல சம்பவங்களை பற்றிலாம் நீங்கள் பேசுனீங்க ஆனால் தமிழகத்தில் காந்தி வந்த காலகட்டத்தில் நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வு அதாவது மனசை தொடக்கூடிய ஒரு நிகழ்வு அது எந்த நிகழ்வு அந்த நிகழ்வு எந்த நிகழ்வு உங்களை வந்து ரொம்ப வந்து ஆட்கொண்டது அப்படின்ட்டே சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை பற்றி நீங்கள் சொன்னிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நாம் எல்லாருமே அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிற ஒரு வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன நிகழ்ச்சியிலேருந்து தமிழ்நாட்டில் என்ன நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு சொல்கிறீங்களே மனசை உருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி காந்தியடிகள் வந்து அங்கே இருந்த பர்சுவ சாஸ்திரி அவர் ஒரு தொழுநாயாளி அந்த தொழுநோயாளிக்கு தினமும் வந்து மருத்துவம் பண்ணி அந்த நோ பூராத்தையும் தொடச்சி அதுக்கு மருத்துவம் பண்ணி மருந்து போட்டது அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அதில் ஏன் நம்ம எல்லாருமே வந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு ஒரு ஆளுக்கு அவரே மனம் முன்னுந்து வந்து அந்த ஆசிரமத்தில் தங்க வச்சு அவருக்கு பண்ணதுன்றது அந்த சோசியல் ஸ்டிக்மான்னு சொல்கிறோமே சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புறக்கணிப்பு அது இருக்கக்கூடாதுன்னு நினச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அதுதான் அவருடைய நிறைவு வருகை காந்தியடிகளுடைய நிறைவு வருகை அப்போ செங்கல்பட்டுக்கிட்ட வர்றாரு அப்போ எல்லா இடத்துக்கும் போகிறாரு போயிட்டு வர்றாரு அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஜெகதீசன் பேராசிரியர் ஜெகதீஷன் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகள் மத்தியில் வேலை செய்கிறவர் அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்டேஷன் முன்னாடி செங்கல்பட்டுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஸ்டேஷனில் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க அங்கே காந்தியடிகள் ரயிலை நிறுத்திட்டு அவங்கள எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணி கும்பிட்டு போகிறாரு அப்போ காந்தியடிகள் சொல்கிறாரு இது வரைக்கும் நான் வந்து எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வந்தேன் ஏன்னா அப்போ அம்மன் கோயிலுக்கு போகிறாரு அங்கே பழனி கோயிலுக்கு போகிறாரு இந்த மாதிரி கோயில்களுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போகிறாரு அது மாதிரி கோயில்களுக்கெல்லாம் போனேன் போய் அங்கெல்லாம் வந்து தெய்வங்களை தரிசிச்சுட்டு வந்தேன் ஆனால் இங்கே தான் வந்து அந்த தெய்வங்களே எனக்கு தரிசனம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறார் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு மனசை வந்து உழுக்கக்கூடிய ஒரு எவ்வளவு ஒரு 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 சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மக்களை வந்து தெய்வத்துக்கு இணையா பாக்குறதுன்ற ஒரு பார்வை இருக்கே அது காந்தியால தான் முடியும் காந்திக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கு அந்த வார்த்தைகளில் முக்கியமான ஒரு வார்த்தை சத்தியாகிரகம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை அந்த சத்தியாகிரகம் பிறந்த ஒரு இடம் அந்த வார்த்தை பிறந்த ஒரு இடம் சவுத் ஆப்பிரிக்காவா இருந்தாலுமே கூட அது முழுமையாக ஒரு செயல்பாட்டுக்கு வந்த இடம் நம்மளுடைய சென்னை மாநகரம் தான் அதை பத்தி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன் அதாவது சத்தியாகிரகம்ன்ற ஒரு ஒரு சொல்லாடல் முதல் முதல்ல வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து அவர் க சொல்கிறாரு ஏன்னா அவருடைய போராட்டத்துக்கு அதுக்கு முன்னாடி வந்து சாத்வீக எதிர்ப்புன்னு சொல்கிறாங்க பேசிவ் ரெசிஸ்டன்ஸ்னு இங்கிலீஷில் போடுறாரு அதை தான் சொல்கிறாரு அப்போ அவர் அதுக்கு அது அவருடைய அந்த போராட்டத்தை முழுமையாக விரிவிக்க விளக்கக்கூடியதாக இல்லை அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு அந்த சொல்லுக்கு நல்ல ஒரு இந்திய சொல் வேணும்னு நினைக்கிறாரு அதனால் அப்போ என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதை ஒரு விளம்பரமாக பண்ணி அதுக்கு ஒரு பேரை சூட்டுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ மகன்லால் காந்தி தான் சதாகிரஹா அப்படின்ற ஒரு வார்த்தையே சொல்றாங்க சதா கிரகா அப்படி அனுதினமும் அதை அதை பற்றியே இருக்கணும் அப்படின்றது சதா எப்போதும் சதா சர்வகாலமும் அப்படின்னு சொல்றோமே அது மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அந்த விஷயத்திலேயே ஆழமாக இருக்கணும் பிடிப்போட இருக்கணும் அதை காந்தியடிகள் தன்னுடைய இயல்புக்கு தந்தது மாதிரி தன்னுடைய கொள்கையில அடிப்படையான கொள்கையாக உண்மையை அவர் வச்சிருக்கிறதுனால அவரை சத்யாகிரகா அப்படின்னு மாற்ற உண்மையோட ஒரு ஆக்கிரமிப்பாக அது இருக்கணும் அப்படின்றார் அதனால சத்யாகிரகம்ன்றது உண்மை இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம சத்யாகிரகம் பண்ண முடியாது அப்படின்றது சித்தாந்த ரீதியில் அந்த பேரோட தொக்கி நிற்கிது அதனால சத்தியாகிரகத்தை கண்டுபிடிச்சார் அப்படிப்பட்ட ஒரு அகிம்சை போராட்டத்தை இந்தியாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இந்தியாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி இந்தியா முழுமைக்கும் பரவி அந்த சத்தியாகிரகத்தை கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்ச இடம் சென்னை அதனால தமிழக மக்கள் எல்லாருமே வந்து நாம காந்தியோட வாழ்க்கையில் எவ்வளவு கலந்துருக்கோன்றதுக்கு அது ஒரு உதாரணம் ஏன்னா இங்கே தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் முதல் முதல்ல அகில இந்திய அளவில் ஒரு போராட்டத்துக்கு அகிம்சை போராட்டத்துக்கு அறிவு பெறுகிட்டது சென்னை மாநகரத்தில் அதனால் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சரித்திர நிகழ்வு அந்த ஒத்துழையாமை இயக்கம் எப்போ வந்து ஜாலியன் வலாபாக் படுகொலை நடக்குதோ எப்போ ரவுலெட் சட்டத்தை அடக்குமுறையான சட்டத்தை அனுமதித்து ஆவோம் கொண்டு வந்தே தீருவோம் அப்படின்னு ஆங்கில அரசாங்கம் முடிவு பண்ணுதோ அப்பயே இது ஒரு சைத்தானின் அரசாங்கம் இது ஒரு சாத்தானின் அரசாங்கம் இந்த அரசாங்கத்தோட எந்த ஒத்துழைப்பையும் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து அந்த ஒத்துழை இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு அதுக்கு அடிப்படையா அமைஞ்சது அவருடைய சென்னை விஜயம் நீங்க உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் இதெல்லாம் உலக அளவில் இருக்கணும் அப்படின்னும்னா இன்னைக்கு குறிப்பா தேவை வந்து பொருளாதார சிந்தனை வந்து தேவை நமக்கு பொருளாதார சிந்தனையில் இன்றைக்கி நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கிராமிய பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறோம் அதாவது நமக்கு நமக்கையே நமக்கு உதவின்னு சொல்கிற மாதிரி நாம் சில செயல்களை நாமாக செய்யணும் அதுக்கு மகாத்மா நமக்கு கொடுத்த ஒரு பெரிய திட்டம் ஒரு பொருளாதார திட்டம் கிராமிய பொருளாதார திட்டம் எல்லா கிராமங்களும் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் மகாத்மா அதை வந்து வலியுறுத்துவார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய எண்ணங்கள் அதை ஒட்டி என்ன மாதிரி இருக்கிறது தக்கர்பாபா வித்யாலயவே அதுக்கு அடிப்படையால் அமைஞ்சது தான் ஏன்னா தொழில் முனைவோர்களை உருவாக்கணும் தொழில் திறமிக்கவர்களை உருவாக்கணும் தங்களுடைய பொருட்களை நாமே தயாரிக்கணும் அப்படின்ற சுதேசி கொள்கையை கொண்டு வரணும் அப்படின்ற அடிப்படையில் தான் தக்கர்பாபா வித்யாலயத்தை அப்போ ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் இது மாதிரி ஒரு தொழிற்பயிற்சியை நிறுவனத்தை நடத்தி அதில் வந்து தொழில் வல்லுநர்களை உருவாக்கணும் அப்படின்னு ஆரம்பித்த கான்செப்ட் இருக்கே அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதுக்காக தான் அதை வந்து ஆரம்பிக்கிறாங்க அதனால் காந்திய பொருளாதாரத்தை நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சந்தை பொருளாதாரத்திலையும் இப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சி வேகத்திலையும் நம்ம காந்திய பொருளாதாரத்தை பொருத்தி பார்த்தோம்னா தான் நம்ம அதோடைய அருமை நமக்கு தெரியும் நம்மளுடைய இருப்பு அப்படின்றது நம்மளுடைய இயற்கை வளங்கள்றோட இருப்புன்றது குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது அதுக்கு மேலே நம்மக்கிட்ட இயற்கை வளங்கள் கிடையாது ஒரு குறிப்பிட்ட அளவே உள்ள இயற்கை வளங்களை வச்சுக்கிட்டு நம்மளால் ஒரு அபரீதமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிடலாம் அப்படின்னு கனவு காங்கிறதுன்றது நடைமுறைக்கு சாத்தியமில்லாது அதனால் இயற்கை வளங்கள் குறிப்பிட்ட அளவு இருக்கும்போது நம்மளுடைய வளர்ச்சியும் குறிப்பிட்ட அளவு தான் இருக்க முடியும் அந்த குறிப்பிட்ட வளர்ச்சியை நாம தேர்ந்தெடுக்க போகிறோமா அல்லது இயற்கை கிட்ட திரும்ப கொடுக்க போறோம் அப்படின்றத நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி அதுக்கு காந்தி கொடுத்த பதில் நாம நம்மளை சரி பண்ணல அப்படின்னு சொன்னா இயற்கை அதனுடைய சீற்றத்தை காமிக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த இயற்கை சீற்றத்தை சென்னை மாநகர மக்கள் அதிகமாக நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் அதனால நாம இப்ப ரொம்ப தீவிரமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் காந்திய பொருளாதாரத்தை எப்படி நம்ம முன்னெடுத்து செல்ல போறோம் அப்படின்றதான் காந்தி எழுதின புத்தகங்கள் இருக்குது அல்லது காந்தியை பற்றி எழுதிய புத்தகங்கள் இருக்கு இதையெல்லாம் ஆவணப்படுத்துவது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம காந்தியை கொண்டு செல்லணும் என்று சொன்னால் இதையெல்லாம் நம்ம ஆவணப்படுத்துகிறோம் அந்த ஆவணப்படுத்தக்கூடிய முயற்சியில் நீங்கள் என்ன இறங்கியிருக்கீங்க அல்லது இந்த காந்தி நூற்றி ஐம்பதாவதில் உங்களுடைய முயற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விவரமாக எடுத்து சொன்னால் நல்லாயிருக்கும் அதாவது இதுக்கு முன்னாடியே வந்து இந்திய அரசாங்கம் வந்து காந்தடிகளோட கலெக்டர்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின கடிதங்கள் எல்லாத்தையுமே தொகுத்து படிதங்கள் பேச்சுக்கள் எல்லாத்தையுமே தொகுத்து கிட்டத்தட்ட நூறு வால்யூமில் வெளியிட்ருக்குறாங்க அது வந்து இப்போ ரீஸ்டோர் பண்ணி திரும்ப அது வந்து டிஜிட்டல் ஃபார்ம்லேயும் இருக்குது ஹார்ட் ஃபார்மில் புஸ்தகமாகவும் கிடைக்கிது பப்ளிகேஷன் டிவிஷன்ஸ் அது வந்து வெளியிட்ருக்குறாங்க இப்போ நேஷனல் காந்தி மியூசியம் வந்து காந்தி நூற்றம்பதுக்காக நாங்கள் செஞ்சது என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி காந்தி ஏராளமாக எழுதியிருக்கிறார் அதில் குறிப்பாக அவர் வந்து எழுதின புத்தகங்களில் ஒரு செலக்டடாக ஒரு இருபது நூல்களை நாங்கள் எடுத்திருக்கோம் அந்த இருபது நூல்கள் அதுக்கப்புறம் காந்தியை பற்றி எழுதின அறிஞர்கள் பல்வேறு அறிஞர்கள் காந்தியை பற்றி பல்வேறு கோணத்தில் எழுதியிருக்கிறாங்க அவங்கள எழுதின புத்தகங்கள் பத்து இது மாதிரி முப்பது புத்தகங்களை வந்து டிஜிட்டல் ஃபார்மில் நாங்கள் வந்து வச்சுருக்குறோம் அதை வந்து இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த காந்தி நூற்றம்பதுக்காக ஒரு ஸ்பெஷல் பென்ட்ரைவ் ஒன்று நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம் இந்த ட்ரைவில் வந்து காந்தியை பற்றிய அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிறணுமோ அதை எல்லாத்தையும் இதில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஒரு ஒரு மினி லைப்ரரி மாதிரி இதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஞ்சம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பென்ட்ரைவை வந்து இப்போ பயன்படுத்தலாம் இதில் வந்து அந்த முப்பது நூல்கள் டிஜிட்டல் ஃபார்மில் இருக்குது பிடிஎஃப் ஃபார்மில் இருக்குது அதே மாதிரி அவருடைய ஆவணப்படம் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் முதல் முதல்ல காந்தியை படித்த எடுத்தது நம்ம தமிழர் ஏகே செட்டியார் எடுத்த படம் அற்புதமான ஒரு ஆவணப்படம் அந்த பாவனப்படம் எயிட்டி டூ மினிட்ஸுக்கு எண்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு அந்த ஆவணப்படம் இதுக்குள்ளே இருக்குது அதே மாதிரி காந்தியடிகளுடைய வாழ்க்கையை பூராத்தி ஒரு புகைப்பட கண்காட்சியாக கொடுத்துருக்குறோம் அந்த புகைப்பட கண்காட்சியில் நூறு படங்களை வச்சு காந்தியுடைய வாழ்க்கையை சொல்லியிருக்கோம் அந்த புகைப்பட கண்காட்சி இதுக்குள்ளே இருக்குது அப்புறம் காந்தியடிகள் ஆரம்பித்த ஆசிரமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் ஃபீனிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் டால்ஸ்டாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி கோச்சரப் ஆசிரமம் சபர்மதி ஆசிரமம் சேவாகிராம ஆசிரமம் இந்த அஞ்சு ஆசிரமங்களை பற்றிய ஒரு வீடியோ தொகுப்பு இதில் இருக்குது அதே மாதிரி காந்தியோடைய ஒரிஜினல் வாய்ஸ் அவர் வந்து பேசுகிற பேச்சோட பதிவு இதில் இருக்குது இது மாதிரி காந்தியுடைய பஜனை பா பஜன்ஸ் பஜனை பாடல்கள் இது எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு மல்டி மீடியா டிஜிட்டல் கிட்டு ஒன்று தயார் பண்ணியிருக்கிறோம் இது வந்து இப்போ இங்கிலீஷில் தமிழில் ஹிந்தியில் மூணு லாங்குவேஜில் பண்ணியிருக்கிறோம் எல்லா இந்திய மொழிகள்லையும் பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை ஆனால் இப்போ வந்து மூணு மொழிகளில் தயாராக இருக்குது இந்த டிஜிட்டல் கிட்டு தமிழில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இங்கே சென்னை அலுவலகத்திலேயே வந்து வாங்கிக்கிறலாம் இதை வந்து மாணவர்களுக்காக இளைஞர்களுக்காக இதை கொடுக்கணுன்றதுக்காக இந்த கண்டென்ட் இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் வேல்யூ பண்ணிங்கன்னா அதுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் அதே மாதிரி இதோட டெக்னிக்கல் சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம் ஏன்னா பென் ட்ரைவ் இதை ஃபார்மேட்டில் கொடுக்குறது அப்படின்றது எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் ஆனால் இந்த காந்தி நூற்றம்பதுக்காக தேசிய காந்தி அருங்காட்சியகம் எல்லா இளைஞர்களுக்கும் இது போய் சேரணுன்றதுக்காக நூறு ரூபாயில் கொடுக்குறோம் நூறு ரூபாய்ன்றது இந்த இதுக்கு டிஜிட்டல் கிட்டுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது ஆனால் இது வந்து அவங்க கொடுக்கக்கூடிய இந்த நூறு ரூபாய்ன்றது வந்து இன்னும் அதிகமாக பணி செய்கிறதுக்கு அந்த பணிகளுக்கு அந்த பணம் பயன்பட போகுது அதனால் இது நாங்கள் செஞ்ச பணிகளில் இந்த காந்தி நூற்றம்பதுக்காக டுகாக ஆவணப்படுத்துறதுல எங்களுடைய முக்கியமான ஒரு பணி. you can easily understand that it can become even artificial Amen.

அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குது அந்த அருங்காட்சியகத்தை பற்றி டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த காந்தி மியூசியத்தை பற்றி எப்படி இருக்குது நீங்கள் நடத்தின செமினார் அல்லது நீங்கள் வந்து எதிர்க்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அந்த அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அவருடைய பார்வையை பற்றியும் முக்கியத்துவத்தை பற்றியும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி நானுமே ரொம்ப ஆர்வமோடு பார்த்த ஒரு கேள்வி நம்ம வந்து காந்தி மியூசியத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா காந்தி மியூசியத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் இது நம்மளுடைய பார்வையாக இருக்குது ஆனால் அந்த வெளிநாட்டில் இருந்து வரக்கூடியவங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்போ காந்தி மியூசியத்துக்கு வர வர்றாங்க அப்படின்னு திட்டம் போட்ட உடனேயே காந்தி மியூசியத்தில் என்னென்ன இருக்குது அதோடய சிறப்பு என்ன அவங்களுடைய தொகுப்பில் என்ன முக்கியமான தொகுப்பு இருக்குது அப்படின்றத பூராத்தையும் முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வர்றாங்க அதனால அவங்க வந்து எதை எதை பார்க்கணும் அப்படின்றத எவ்வளவு நேரம் செலவழிக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இந்திய சுதந்திர போராட்டம் நமக்கு வேணால் ஆர்வத்தை கொடுக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஆர்வத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க தான் நம்ம இருந்து வந்து பார்க்குறவங்களை கூட அதிகமான நேரத்தை செலவழித்து பார்க்குறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பாக பார்க்குறாங்க பார்த்துட்டு அதிகமான கேள்விகளை நம்மக்கிட்ட கேட்குறாங்க ஏன் காந்தி அந்த மாதிரி சொன்னார் ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு தயாரிப்போடு வந்து பார்க்குறாங்க இந்த ஒரு பண்பாடு ஒரு வித்தியாசமான ஒரு பண்பாடாக இருக்குது அது நம்ம கற்றுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் கூட மகாத்மாவினுடைய வாழ்க்கை என்பது சுதந்திர போராட்டத்தோட இரண்டரை கலந்தது அவருடைய தலைமையின் கீழே பல பெண்மணிகள் வந்தாங்க பல பேர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு நீங்க நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய தேசப்பிதாவினுடைய பங்களிப்பு என்பது ரொம்ப முக்கியமானது அதில் குறிப்பாக பெண்கள் சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது நீங்கள் செமினார் நடத்திருக்கீங்களா ஏதாவது கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கீங்களா ஏன்னா பெண்களுடைய பங்களிப்பு இல்லாமல் நாட்டில் எந்த விதமான ஒரு மாற்றமும் ஏற்படாது ஆகவே நீங்கள் இந்த காந்தி நூற்றி ஐம்பதாவது காலகட்டத்தில் எந்த மாதிரியான வெளியீடுகளை பெண்கள் சம்பந்தமாக காந்தியோடு இணைத்து எந்த மாதிரியான வெளியீடுகளை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் அதாவது நிறைய கூட்டங்கள் நடத்துகிறோம் அதில் வந்து குறிப்பாக வந்து மாணவர்களுக்காக வந்து கல்லூரி மாணவர்களுக்காக பள்ளி மாணவர்களுக்காக டே வித் காந்தி காந்தியுடன் ஒரு நாள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் அதில் அவங்களோட ஒரு கலந்துரையாடல் வைக்கிறோம் மியூசியத்தை வந்து ஒரு டூர் மாதிரி கூட்டிகிட்டு போகிறோம் அவரை பற்றிய டாக்குமெண்ட்ரி படம் காமிக்கிறோம் ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம் அது மாதிரியெல்லாம் ஒரு ஒரு நாள் பூரா எங்களோட இருப்பாங்க அவங்க காந்தியை பற்றி பல்வேறு தகவல்களும் தெரிவோம் ஸ்பின்னிங் கற்றுக்குருவாங்க அது மாதிரி பல நிகழ்ச்சிகள் வந்து கல்லூரி மாணவர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் நாங்கள் நடத்துகிறோம் எங்கள் இடத்துக்கு வர வச்சு நாங்கள் நடத்துகிற நிகழ்ச்சி ஒன்று அதுக்கப்புறம் நாங்கள் அவங்களுடைய பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்குமே போய் நிகழ்ச்சிகள் நடத்துறதுன்னு ஒன்று கருத்தரங்குகள் நடத்துகிறோம் வெவ்வேறு தலைப்புகளில் வந்து பேசுகிறோம் அதெல்லாம் ஒன்று ஆனால் வந்து நாங்கள் இந்த நீங்கள் கேட்டிங்களே இப்போ பெண்கள் அப்படின்னு சொல்லி அது எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமான ஒரு விஷயமாக இருந்தது ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம சுதந்திர போராட்டத்தோட அந்த நிகழ்வை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அன்றைக்கு இருந்தவங்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது அங்கே இருந்து அப்போ இருந்த மக்களில் பெண் மக்கள் எப்படி இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் பெண்கள் காந்தியுடன் இந்தியாவின் எல்லா பகுதிகளுக்கும் செல்ல சுதந்திர மனத்துடன் செயல்பட்டனர் ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் வழி நடத்த வேண்டும் இந்த இருவரும் பங்கு பெற்றால்தான் அரசியலில் பயன்கள் ஏற்படும் என்றார் இருவரும் முக்கியமானவர்கள் இருவரும் இணைந்து அச்சமற்று செயல்பட வேண்டும் ஆனாலும் ஒருவரின் குறையை மற்றவர் நிறைவு செய்பவராக இருக்க வேண்டும் காங்கிரஸ் கூட்டங்களில் பெண்கள் அகிம்சையின் வழிமுறைகளை இயல்பாக புரிந்து கொண்டார்கள் ஒரு கட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக கருதப்பட்ட பெண்கள் காங்கிரஸ் கூட்டங்களில் உணவு பரிமாறும் பொறுப்பேற்று பணியாற்றினார்கள் இப்ப நம்ம வந்து இந்த பேட்டியினுடைய கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம் நிறைய வெளிநாடுகளில் மகாத்மா காந்தியை கொண்டு செல்வது இந்த காலகட்டத்தில் கொண்டு செல்வது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்காவில நிச்சயமா பல நிகழ்வுகள் வந்து நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாடுகளில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு இந்த இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளில் மகாத்மா காந்தியை எப்படி நம்ம கொண்டு போயிருக்கோம் அதாவது காந்தியடிகளுடைய இந்த நூற்றம்பது அப்படின்றது வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த அவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன் அஹிம்சை அப்படின்றது அந்த போராட்ட வடிவம் அவர் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் அவருடைய பண்பாடு அவருடைய வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் வந்து மக்களுக்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்தோட அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களாக இருக்கலாம் அல்லது இந்தியாவில் அந்த வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களாக இருக்கலாம் இவங்க எல்லாரும் தனித்தனியாக வந்து பல நிகழ்ச்சிகளை வந்து நடத்துகிறாங்க அதில் வந்து எங்களுடைய பங்களிப்பு என்னென்னா இப்போ இந்தியன் மிஷன் எங்கெங்கே இருக்கோ வெளிநாடுகளில் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே டிஜிட்டல் ஃபார்மில் நாங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோம் அங்கே அவங்க கண்காட்சி நடத்துகிறாங்க நம்மளோட ஏகே செட்டியார் எடுத்த அந்த திரைப்படம் பல வெளிநாடுகளில் இன்றைக்கி காண்பிக்கப்பட்டிருக்கு காந்தியடிகள்ன்றது வந்து ஒரு குழுவுக்கோ ஒரு அமைப்புக்கோ சார்ந்தவர் இல்லை அவர் என்றைக்குமே மக்கள் சார்ந்தவர் மக்களுக்கு சொந்தமானவர் அதனால் ஒவ்வொரு மக்களும் காந்தியடிகளுடைய நூற்றம்பதை தன்னோட வீட்டுக்குள்ளே கொண்டு போய் கொண்டாடணும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசை ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய எண்ணங்களை இந்த நூற்றி ஐம்பதாவது ஆண்டில் வந்து எப்படிலாம் செலிப்ரேஷன் நடந்தது இல்லை என்ன மாதிரியான போக்குகள்லாம் இருந்தது எப்படி எல்லாரும் ரசித்தாங்க ஒரு காந்திய உணர்வை நீங்கள் ஏற்படுத்தினீங்க இந்த பேட்டியில் புதகை தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்